हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके नम्बर चैनल और जालियान कुकिंग वीडियो दा पाकपो कुकिंग अब पाती ना पे अल्ट्रा कुक नॉर्मल कुकिंग कुकिंग वो मूणु विषय नीपे सिंपला अदको न्यूट्रिशियसा मूणा वो टेस्टिया मूणु विषय रेसीपीस मील प्लानिंग एल्लेमें पाती अब ना मूणु विषय मटम इंपार्टन को रोम कष्ट रेसीपीसा पड़े मटी अब पड़े बट नाट एव्रीडे और फ्रीक्वेंटा ना पड़ मटे सो ऐं अब रोम कॉम्प्लिकेटड रेसीपी नम्ब पड़े अब सब ना वो नम्बर रोम टयार्ड उड़े वो इन टे नम्बर नया फुट डेलिवरी आपशन सो ना अवट फुट सापड़ मादी सो अवट फुट सापड़े वो 99% वो इंट्रस्ट कड़ियाद फैमिली मेम्बर्स को सो कुकिंग वो रोम सिंपल वो रेंडावद विषय अब कुकिंग वो सिंपला अभी वो कुछ टीच पड़नों अभी चिन्न वयस रेस्टोरेंट पोर्थ अब दीपावली की ड्रेस रेस्टोरेंट इले नम्ब ट्रिपोद रेस्टोरेंट सो अब आना इतम अब अम्म ना तरह रेस्टोरेंट मारे फुट आडर पड़ी नम्बर टेक अवटी सो पाती नम्बर हेल्थ वो स्पॉल आटे वर्द इन नम्ब कुाई अगर वेले का பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபுட் டெலிவரி ஆப்ஷன்ஸ் அவுட் சைடு ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கும் சோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து குக்கிங் அப்படிங்கிறது கஷ்டம் இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிள் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் வரணும் சோ அதுக்காக தான் என்னோட குக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா வெச்சுப்பேன் என் குழந்தைகளுக்கும் டீச் பண்ணுவேன் பாரு எவ்ளோ சிம்பிள் ஈஸியா பண்ணிரலாம் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நீ மீல் பிரெப் பண்ணி வெச்சிட்ட அப்படினா உன்னோட எவ்ரிடே குக்கிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு டீச் இப்பிருந்தே டீச் பண்ணனும் அப்படினா அவங்க பெரியவங்களா ஆகும்போது பாத்து ஃபாலோ பண்ணுவாங்க சோ அதனால அதுதான் முக்கியமான ரீசன் ஒன்னு வந்து வெளியில சாப்பிட கூடாது இரண்டாவது வந்து குழந்தைகளுக்கும் நம்ம வந்து டீச் பண்ணனும் சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து குக்கிங் வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னால நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல நான் வீக்கெண்ட் என்ன லஞ்ச் அண்ட் டின்னர் ப்ரெப் பண்ண அப்படிங்கற ரெசிபீஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் சோ இந்த ரெசிபீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒன் பாட்ல குக் பண்ற மாதிரி தான் இருக்கு ரெண்டாவது வந்து லோ காஸ்ட் மீல் அதாவது வந்து மேக்ஸिमम இதுக்கு நீங்க ஸ்பென் பண்ற டாலர்ஸ் பாத்தீங்க அப்டினா மேக்ஸिमम 5 டாலர்ஸ் குள்ள தான் இருக்கும் சோ 5 டாலர்ல 4 பேர் எங்க வீட்ல 4 பேர் இருக்காங்க சோ பர் மீல் அப்படினு பாத்தீங்கன்னா 1 டாலர் 25 சென்ஸ் தான் வரும் சோ இந்த 4 ரெசிபீஸுமே வித் இன் 5 டாலர் குள்ள தான் வரும் फर्स्ट नम्बर मश्रूम प्रयाणी कुक इंस्टेंट पॉट सॉट मोड रे टेबल स्पून आयिल वे पट क्राबू ऐलका जीरकम ना वदायम ना वद इंजी पू पेस्ट आड पड़को अभी वदक्रम पच मिगन पच मिग आड पड़को एंगा अने पच मिग सो ना आड पड़े अदक्रम वायम वदक्रम तकना तक वदको ना वो तक पेस्ट अलरे कुकान तक पेस्ट ना मश्रूम आड पड़क्रम तक पेस्ट ना पटे मश्रूम ना 16 औंस मश्रूम आड पड़े सो मश्रूम ना वदक्रम मंजपी मिगड़ जीरक तूल मिग तूल अट्ठे ना वदक्रम नहीं ती वि अदक्रम बासमती रईस मैनवल मोड 10 मिनट्स कुक पड़ी अब उईस वो कुलियाम ना वे प्रयाणी सूपर ना वो 1 कप बासमती रईस को ना वो रेडे हाल कप तनी विटर ऐना मश्रूम कुछ ना ती वि अंदर तनी विटाले करेक्टा इलेना रोम कुछ अत व ना ब्रोकली फ्राई पड़पे सो ब्रोकली फ्राई की अंत क्लिपिंग कंपिड़ मुड़े सो ना वो अवन वीडियो मटम ना पटर ब्रोकली ना क्लीन पड़े वो रे टेबल स्पून आयिल अदक मंज तूल कुछ मिगा तूल कुछ मिग तूल அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நீங்க நல்லா mix பண்ணிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்ல 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படினா ப்ரோக்கலி ஃப்ரை ரெடி ஆயிடும் ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா பண்ணிரலாம் பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் इंस्टेंट पॉट 17 मिनट्स कल्ची ना प्रेशर रिलीज़ पड़िटें सो बिरयानी सूपरा कुक ना लेमन जूस और टेबल स्पून आड पड़े इन आइस क्यूब आड पड़े नीकें अब लेमन जूस ना फ्रीज पड़ी वे सो अब टेबल स्पून आड पड़े ना मिक्स पड़ी सर्व पड़ी अब
பிரியாணி வித் ப்ராக்லி ஃப்ரை ரொம்ப ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான மீல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மீலுக்கு பிரெட் பீஸா வித் கேரட் அண்ட் செலரி சூப். டேபிள் ஸ்பூன் பட்டர், ரெண்டு கார்லிக், ஒரு ஆனியன். இது வந்து ப்ராக்லி ஸ்டெம்மு. ப்ராக்லி பூ நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே தண்டு பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி சூப்பில் போட்டுக்கலாம். செலரி ஒரு கப் எடுத்திருக்கேன், ஒரு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஒரு நாலு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரெட் பீஸா ரெடி பண்ணிடலாம். இது ஹோம் பேக்டு பிரெட் அப்படின்றதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் அண்ட் திக்னஸில் இருக்குது. பட் நீங்கள் ஸ்டோர் பாட் பிரெட்டை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பிரெட்டில் வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோம்மேடு பீஸா சாஸ் அதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். பீஸா சாஸ்க்கு நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலில் கார்லிக், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சாஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி, அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர், கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரைடு பேசில், ஆரிகனோ, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து க்ரஷ் பண்ண அந்த ரெட் பெப்பர்ஸ் இருக்கும் இல்லையா மிளகாய், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 20 to 30 minutes குக் பண்ணிங்க அப்படின்னா பீஸா சாஸ் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவையான வெஜிடபிள்ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் ஆனியன், க்ரீன் பெல் பெப்பர், அப்புறம் அலப்பினோ யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே சீஸ் நல்லா தூவிட்டு அப்புறம் 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் 15 minutes நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரெட் பீஸா ரெடி ஆகிடும். பட் நீங்கள் பேக் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்துட்டே இருங்க, இன்கேஸ் வந்து உங்களுக்கு சீஸ் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் சீக்கிரமாகவே வந்துச்சு அப்படின்னா ஒரு 12 minutes எடுத்துருங்க. ஸோ இந்த பிரெட் பீஸா கூட நம்ம கேரட் சூப் அண்ட் தென் பைனாப்பிள் சாப்பிட போகிறோம். டெஸ்டர் வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க பிரெட் பீஸாவும் கேரட் சூப்பும் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஃபீட்பேக் தர போகிறாங்க. திருத்திகா, ஸோ எப்படி இருக்கு பிரெட் பீஸா? குட்டர், ஓகே, சூப் டேஸ்ட் பண்ணி சொல்ல, குனிஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் குடி. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.